நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் கடிதம் எழுதியுள்ள நிலையில் சூர்யா மீது நடவடிக்கை தேவையில்லை என முன்னாள் நீதிபதிகள் 6 பேர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீட் தேர்வு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள நடிகர் சூர்யா கொரோனா அச்சத்தால் உயிருக்கு பயந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதி வழங்கும் நீதிமன்றம் மாணவர்களை அச்சமில்லாமல் போய் தேர்வு எழுத உத்தரவிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை நீதிபதி ஏ பி சாஹிக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் கடிதம் எழுதியுள்ளார். சூர்யாவின் கருத்து நீதிபதிகள் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நேர்மை சிறப்பை அவமதிக்கும் வகையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நடிகர் சூர்யா மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என தலைமை நீதிபதி ஏ பி சாஹிக்கு முன்னாள் நீதிபதிகள் சந்துரு, பாட்ஷா, சுதந்திரன், கண்ணன், ஹரிபரந்தாமன் மற்றும் அக்பர் அலி ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளனர். சூர்யாவின் அறக்கட்டளை மூலமாக நூற்றுக்கணக்கான ஏழை மாணவர்கள் உயர்கல்வி முடித்து நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுள்ள நிலையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் பெருந்தன்மையாக விட்டுவிடலாம் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.